சுவாமி சரணமையப்பா. வணக்கம் நண்பர்களே, அஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் காணப்போகும் பதிவு ஐயப்ப பக்தர்கள் விரதமும் வழிபாடு முறைகளும் ஆகும். கார்த்திகை மாதம் முதல் நாளன்று ஐயப்ப பக்தர்கள் ஐயனை வேண்டி மாலை அணிவது வழக்கம். அப்படி ஐயப்பன் மாலை அணிந்து கொண்டு ஐயப்பனை வழிபடும் பக்தர்கள் எப்படி விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை விளக்கும் பதிவுதான் இது. ஐயப்ப மாலை அணிந்தவர்கள் இந்த 10 விஷயங்களை மனதில் கொண்டு வழிபட வேண்டும். 1. காலையிலும் மாலையிலும் 2 வேளை குளித்த பின் ஐயனை வணங்கி சரணகோஷம் முடித்த பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும். மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்து கொண்டு ஐயனை நினைத்து சரணம் சொல்லி வழிபட வேண்டும். 2. யார் மனதையும் புண்படாதபடி இழிவு சொற்களை பேசாதபடி இருக்க வேண்டும். 3. பாய் மெத்தை தலையணைகளை பயன்படுத்தக்கூடாது. வெறும் தரையில்தான் படுக்க வேண்டும். தேவைப்பட்டால் ஒரு சுத்தமான புதிய விரிப்பை விரித்து அதன் மேல் உறங்கலாம். பகலில் உறங்கக்கூடாது. 4. மாலை போட்ட பின் அசைவ உணவு போதைப் பொருட்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தலைமுடி வெட்டவோ சவரம் செய்யவோ நகங்களை வெட்டவோ வாசனை திரவங்கள் உபயோகிக்கக்கூடாது. 5. விரத காலத்தில் பிரம்மச்சரியம் மேற்கொள்ள வேண்டும். பெண்களை தாயாகவும் சகோதரிகளாகவும் பார்க்க வேண்டும். 6. வீட்டில் உள்ள பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ஏற்பட்டால் அவர்களை காணாமல் இருக்க வேண்டும். வசதி இருந்தால் அவர்களை வேறு தனி அறையில் தங்க வைக்கலாம். 7. ஐயப்ப மாலை அணிந்த பக்தர்கள் வேறொருவர் வீட்டில் உணவு உட்கொள்ளவோ உறங்கவோ கூடாது. அதே வேளையில் ஐயப்ப சாமி மாலை அணிந்த சாமி வீட்டில் உண்ணலாம், தங்கலாம், உறங்கலாம். 8. அசுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடாது. வீதியில் சவ ஊர்வலம் வரும் பட்சத்தில் அதை காணாமல் ஐயப்பனை மனதில் நினைத்து ஒதுங்கியிருக்க வேண்டும். 9. ஒருவேளை ஐயப்ப பக்தர்கள் அணிந்திருக்கும் மாலை தற்செயலாக அருந்துவிட்டால் அதை மீண்டும் சரி செய்து அணிந்து கொள்ளலாம். அதில் எந்த தவறும் இல்லை. 10. ஐயப்ப மாலை அணிந்தவர்கள் செருப்பு காலணிகள் அணியக்கூடாது. ஒருவேளை செய்யும் தொழில் உத்தியோகத்தில் காலணிகள் கட்டாயமென்றால் அதை அணிவதில் எந்த தவறும் இல்லை. நண்பர்களே, ஐயப்ப மாலை அணிந்த பிறகு நினைவிலும் ஐயப்பன் இருக்க வேண்டும். கனவிலும் ஐயப்பன் பூஜை அரங்கேற வேண்டும். எல்லாம் அறிந்த ஐயப்பன் நம்மை அருட்கரம் கொண்டு காத்து ரட்சிப்பான். இதற்கெல்லாம் மேல் இரவில் உறங்கும் செல்லும் முன் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உறங்கப் போவது உத்தமமாகும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பிழைகளையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சத்தியமான பொண்ணு 18 படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டிமலையாளும் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐய ஐயப்ப சுவாமியே ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் கீழே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.